அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 11ஆம் வகுப்பு செவிலியர் பாடப்பிரிவில் காணொளி கற்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, ஆரோக்கியமான நகம், அதாவது நகத்தை பற்றி இதுக்கு முன்னாடி பாடப்பிரிவில் பார்த்தோம். பாதம் மற்றும் நக பராமரிப்பு, அதில் வந்து பாதத்தை பற்றி எப்படியெல்லாம் பாதத்தை பார்த்துக்குறோம் அதெல்லாம் சொன்னோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நகத்தை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆரோக்கியமான நகம், அதாவது நகம் வந்து நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான நகம் வந்து தெளிவான ஒளி புகும் தன்மையுடன் நம்ம பார்த்தோம்னா அது அப்படியே ஷைனிங்காக நல்லாயிருக்கும், ரொம்ப மென்மையானதாக இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது இல்லாமல் அதனுடைய நுனிப்பகுதி பார்த்திங்கன்னா வெண்மையாக காணப்படும். இப்படி இருந்ததுனாலே உங்களுடைய நகம் வந்து நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுடைய நகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நகத்திற்கும் பாதத்திற்கும் ஏற்படும் சாதாரண பிரச்சனைகள், ஏற்கனவே நம்ம வந்து பாதத்தில் வந்து என்ன மாதிரிலாம் வரும், எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். என்ன பிரச்சனைகள்ன்றதை நம்ம பார்க்கல. இப்போ நகத்துக்கும் பாதத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு. முதல்ல பார்த்திங்கன்னா உணர்ச்சியற்ற மேல்தோல், அதாவது ஸ்கின்னு வந்து ட்ரைனஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா ட்ரைனஸ் ஆனாலே பிளட் சப்ளை இல்லை, ரத்த ஓட்டம் இல்லை, அதனால் என்னாகும், உணர்ச்சியற்று போயிடும்னு சொன்னோம். இந்த மாதிரி உணர்ச்சியற்று போனால் முதல்ல நமக்கு எப்படி தெரிய வரும்னா, காலில் எரிச்சல் இருக்கும், அது இல்லாமல் அரிப்பு, அதாவது ட்ரை ஆனாலே கண்டிப்பாக இச்சிங் ஆக ஆரம்பிச்சிடும், சொரிய ஆரம்பிச்சிடும், அது இல்லாமல் சொரிய சொரிய என்ன ஆகும்னா காலில் வந்து எரிச்சலும் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து உணர்ச்சியற்ற மேல்தோலினுடைய முக்கியமான அறிகுறிகள்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆணிக்கால், எப்படி ஆணிக்கால் வரும், ஒருவர் நம்ம வந்து புதுசாக ஒரு செருப்பு போட்டாலோ ரொம்ப அதிகமான ப்ரெஷர் கொடுத்து நடந்தாலோ இதனால தான் வந்து என்ன பண்ணோன்னா ஆணிக்கால் வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம், காலனி, அதாவது நம்ம செருப்பு போகிறதுனாலையோ இல்லை உராய்வு இல்லை அழுத்தம் அதிகமாக இருந்தாலோ என்ன வரும், கட்டை விரலில் கொஞ்சம் துருத்திக்கிட்டு, அதாவது ரொம்ப டைட்டாக திக்காகிடும் அந்த இடம் மட்டும், அந்த ஸ்கின்னு மட்டும், அதுக்கு பேர் தான் வந்து என்ன பண்ணோம் ஆணிக்கால்னு சொல்லுவோம். முக்கியமாக வந்து புதுசாக செருப்பு போடுறவங்க, அதாவது அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நடக்க ஆரம்பிப்போம் புது செருப்பு போடுறப்போ, அதனால் அதிகமாக இது காமனாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கும் அது, அதனால் அதுதான் வந்து ஆணிக்கால்ன்றது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரணை, நம்ம தமிழில் லிட்ரலாக சொல்லப்போனால் மருவுன்னு சொல்லுவோம், அது வந்து வாட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லலாம். எதனால் வருதுன்னா இது வந்து வைரஸ் மூலம் பரவும் ஒரு நோய் தொற்று. இது வந்து பாதங்களில் ஏற்படுற வெட்டுக்கள், அதாவது நம்மளுடைய வெடிப்புகள் இருக்கும் இல்லையா, அதுலேயும் இல்லை அந்த இடைவெளி இருக்கும் இல்லையா பாதத்துக்கு வெடிப்புல நடுவில், அந்த இடைவெளியிலும் இந்த வைரஸ் வந்து புகுந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து கரணைன்ற, அதாவது அந்த பரு மாதிரி இருக்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிடும், மறு மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உள் நகர்ந்த நகங்கள், அதாவது இன்க்ரோயிங் நெய்ல், அந்த பேர்லயே நமக்கு தெரிஞ்சிடும் உள் வளர்ந்த நகங்கள், நகங்களுக்குள்ளேயே என்ன ஆகும் இன்னொரு நகம் வளர ஆரம்பிச்சிடும், அதுதான் வந்து உள் வளர்ந்த நகங்கள் சொல்லலாம். அதாவது மெயினாக பாத விரல்களில் தான் இது வந்து மெயினாக காணப்படும். நகங்கள் பாத விரல்களில் நகங்கள் உள் பக்கமாக வளரும், இதற்கு காரணம் நகங்களை சரியாக வெட்ட, அதாவது நான் சொன்ன இல்லையா ஏற்கனவே நகங்களை வெட்டுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக வெட்டணும், கர்வில் வெட்டக்கூடாது, நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வெட்டணும். அந்த மாதிரி வெட்டுறப்போ என்ன ஆகும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுவும் இல்லாமல் மேலும் அழுத்தம், நிறைய அழுத்தம் கொடுத்து நடக்கிறதுனாலையோ இல்லை பூஞ்சை காலான, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலேயோ என்ன ஆகும், இந்த மாதிரி உள் வளர்ந்த நகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பியூனியன்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா கால் பெருள் விரல் நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, வீக்கம்னு சொல்லுவாங்க. என்னென்னா காலினுடைய விரல்கள், அதாவது ஒரு விரல் மட்டும் என்ன ஆகுனா பெருசாகி வெளிப்புறம் நீட்டி பக்கத்தில் இருக்கிற விரலையோட மூமெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நான் அதில் நம்ம அதில் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் விரல் மட்டும் ரொம்ப பெருசாக வளர்ந்து அது என்னாகும் கர்வாக வளைஞ்சிருக்கு, அடுத்த விரல் மேலே பட்டிருக்கு, அதனால் என்னாகும் அடுத்த விரலுடைய மூமெண்ட்டை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும், அதுதான் வந்து கால் பெருள் பெருவிரல் வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுத்தியல் விரல்னு சொல்லுவோம், அதாவது ஹாமர் டோஸ். இது எப்படின்னா ஒரு சிலரை பார்த்திங்கன்னா காலுடைய விரல் மட்டும் நல்லா மடிஞ்சு மடிஞ்சு, அதாவது ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் அந்த விரல்கள்லாம், அதுக்கு பேர் தான் வந்து சுத்தியல் விரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கடைசியை பார்க்க போனால் ஸ்பர்னு சொல்லுவாங்க, அதாவது காலனி பின்பகுதி முட்கள், காலனி பின்பகுதி முட்கள்லாம் இதில் மோரோவர் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வரும். இது வந்து வியாதின்றதை விட நம்ம உடம்பில் வந்து கால்சியமோட சத்து வந்து அதிகமானால், நம்மளுடைய எலும்புகளில் கால்சியத்தோட டெபாசிஷன் அதிகமாகிறப்போ எலும்பு வந்து அதிகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். மோரோவர் பார்த்திங்கன்னா அதை குதிகாலில் மட்டும்தான் அந்த மாதிரியான வளர்ச்சி வந்து அதிகமாகும். அந்த மாதிரி வளர்கிறப்போ என்னாகும், எக்ஸ்ட்ரா வளர அந்த போனு நம்ம நடக்கிறப்ப என்னாகும், அந்த நம்மளோட மசிலில் படப்பட என்னாகும், கண்டிப்பாக நம்மளால் நடக்க முடியாது, அப்போது அந்த பெயின் நிறைய வர ஆரம்பிக்கும், வலி அதிகமாக வர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான், இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து ஸ்பர்னு சொல்வாங்க, அப்படி இல்லைன்னா காலனி பின்பகுதி முட்கள் அப்படின்னு சொல்வாங்க. அடுத்தது கடைசியாக பார்க்க போனோம்னா
பாத துர்நாற்றம். அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய பேருக்கு நம்ம வேர்வை இதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெற்றியில் நிறைய வேர்வை வரும், அக்கில் நிறைய வேர்வை வரும், அடுத்தது பாதங்களில் தான் நிறைய வேர்வை வரும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் செருப்பு போட்டுட்டு நீட்டே இருந்தாலோ இல்லை ஷூஸ் போட்டிருந்தாலோ என்னாகும், சாக்ஸ் போட்டுட்டு இருந்தாலோ என்னாகும், நிறையமாக ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்வெட் ஆக என்னாகனா கொஞ்சம் நேரத்தெல்லாம் நம்மளுடைய பாதத்தில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கிறதுனால என்னாகனா நுண்கிருமிகள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் வந்து பாத துர்நாற்றம். இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய பாதத்துலேயும் நம்ம நகங்களே ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். அடுத்ததாக பார்க்க போனோம்னா நம்ம ஓரல் ஹைஜீன், அதாவது வாய் சுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாய் சுத்தம்ன்றது ஏன்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். முதல்ல பார்த்தது தோல் பார்த்தோம், அடுத்தது தோல்லையே வந்து முதுகுப்புற பராமரிப்பு பார்த்தோம், அதுக்கப்புறமா பார்த்தது நம்ம பாதம் பார்த்தோம், அடுத்தது நகத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வாய் சுத்தம். இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் வரும், அதை எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாய் சுத்தம். வாய் சுத்தம்ன்றது ஓரல் ஹைஜீன். நம்ம வீட்டில் இருக்கிறப்போ என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணுவோம், நைட்டு படுக்கிறப்ப ப்ரஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே வாய்க்கு ஒப்புளிப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்னாகும், நம்மளுடைய வாயை வந்து நம்மளால் சுத்தமாக வச்சுக்க முடியும். எப்பயும் நம்ம வாயில் வந்து மியூக்கஸ்ன்ற ஒரு லேயர் இருக்கிறதுனால அது வந்து எப்பயுமே நம்மளுடைய வாய் வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரொம்ப நேரம் வந்து அதாவது அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க, எழுந்து நடமாட முடியாமே இருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களால எழுந்து போய் ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம படுக்கைக்கு அருகிலே என்ன பண்ணணும், அவங்கள ஒன்று அவங்க பேஷண்ட்டால் அவங்களே பண்ண முடியினா அதுக்கு வந்து நம்ம கூட உதவி புரியலாம். அப்படி இல்லையா, பேஷண்ட் வந்து செய்யவே முடியாது, அவங்களால பெட்ரிட்டனாக இருக்காங்க, அவங்களால அவங்களே ப்ரஷ் பண்ணிக்க முடியாது, இல்லை அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து செஞ்சு விடணும். இதுதான் வந்து வாய் சுத்தம்ன்றது. இதனுடைய பயன்கள் என்ன, இல்லை எதனால் வந்து இதெல்லாம் எதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நோக்கங்கள் பார்த்திங்கன்னா, வாய் பற்கள் மற்றும் ஈறுகள் மற்றும் உதட்டின் தன்மையை பராமரிக்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாயையும் கழுவ போகிறோம், வாயையும் சுத்தமாக வச்சுக்க போகிறோம், பற்களை சுத்தமாக வச்சுக்க போகிறோம், அது இல்லாமல் ஈறுகள். ஈறுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்மளுடைய பற்களை தாங்கி நிற்கிறது ஈறுகள் தான். அப்போ என்ன பண்ணும், ஈறுகளை நம்ம ரொம்ப வலிமையாக வச்சுக்கணும். அது இல்லாமல் நம்மளுடைய உதடு, உதடு கூட என்ன பண்ணக்கூடாது, ட்ரை ஆகக்கூடாது, வெடிச்சிடும். அதனால் என்ன ஆகுது, நம்ம உதட்டையும் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ அதையும் வந்து நம்ம மென்மையானதாக வச்சுக்கணும், ரொம்ப ஈரப்பதத்தோடு வச்சுக்கணும். இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஒரு சில நோக்கங்கள். அடுத்தது இல்லாமல் பல் துலக்குவதனால என்ன ஆகுனா, ஈறுகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மசாஜ் கொடுக்குறோம், நைஸாக மசாஜ் கொடுக்குறதுனால என்னாகும், அங்கேயும் பிளட் சப்ளை அதிகமாகுது. ஏன்னா நம்மளுடைய பற்களுக்குள்ளேயும் பிளட் சப்ளை இருக்குது. அப்போ நம்ம பற்களுக்கு பிளட் சப்ளை போனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஈறுகள் தான் வந்து பற்களை தாங்கி நிற்கிறதுன்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை நம்ம மசாஜ் கொடுக்கறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லாகும், அதனால் நம்மளுடைய பற்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உணவு துகள்கள், காரை மற்றும் பாக்டீரியாக்களை நீக்கிறது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மீதி எதனா இருந்ததுன்னா, இல்லை வேறு எதனா கரைகள் அழுக்குகள் ஏதாவது இருந்தால், இல்லை நுண்கிருமிகள் ஏதாவது இருந்தாலோ என்ன பண்ணலாம், நம்ம சாப்பிட்டுட்டு வாய்க்கு புளிக்கிறப்போ அது எல்லாத்தையும் வெளியில் துப்பிடலாம். ப்ரஷ் பண்ணுறப்பையும் என்ன ஆகும், அதை வழியாக நம்ம வெளியில் துப்பிடுவோம். அடுத்தது வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது. நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுறதுனால என்னாகும், நமக்கு ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுடைய வாய் வந்து அதாவது பேட் ஆர்டர் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் ஈறுகளிலுடைய வீக்கம், நம்ம இப்போ வந்து சரியாக ப்ரஷ் பண்ணலை, நம்ம சரியாக ஈறுகளுக்கு பாதுகாப்பு தரலை, பராமரிப்பு தரலைன்னா என்னாகும், அங்கேயுமே பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, அப்போ என்னாகும், வீக்க வர ஆரம்பிக்கும், அதாவது நோய் தொற்றும் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இது மாதிரி பண்ணுறதுனால ஈறுகளில் வீக்கத்தை கம்மி பண்ண முடியும், நோய் தொற்றையும் கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, குளிக்கிறப்போ எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருதோ அதே மாதிரி நீங்கள் வேணால் காலையில் எழுந்தவுடனே ப்ரஷ் பண்ணவுடனே அந்த வந்த ஃபீலுக்கும், நீங்கள் ப்ரஷ் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபீலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்களே பாருங்கள், நாளைக்கு எழுந்த உடனே முதல்ல ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது ஃபீலு அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க, அதாவது நல்லா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அது இல்லாமல் நம்ம ப்ரஷ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பசியை வந்து இது வந்து தூண்டுது, அதாவது நம்மளுடைய அப்பிடைட் வந்து நம்மளுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயும் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது, வாய் சுத்தமாக இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணும், நம்மளுடைய பசியை வந்து இன்னும் தூண்டுற மாதிரி இருக்கும், அதனால் பசியை தூண்டுது. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் என்ன ஆகுனா சுவையை வந்து அதிகமாக்கும். பல்லு வளர்க்காமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் பல்லு வளர்க்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் என்னாகும், டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய சுவை அருமைகள்லாம் அப்போ தான் என்ன ஆகும், ரொம்ப தூய்மையாக இருக்கும், அதனால் கரெக்டான டேஸ்ட்டு, உப்பு அதிகமாக இருக்கா, சக்கரை இருக்கா, இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய பற்களை அதாவது வாயை வந்து சுத்தமாக வைக்கிறதுனால என்னென்ன
நன்மைகள், அதாவது என்னென்ன நோக்கத்தினால நம்ம வாய்களை வாயை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாய் சுத்தத்திற்கு கடைபிடிக்க வேண்டியவை. நம்ம வாயை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், நம்ம அதெல்லாம் வந்து ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. என்னெல்லாம் பண்ணலான்னா, ஈரப்பதத்தோடு வச்சுருக்கணும், எப்பயும் நம்மளுடைய ஓரல் கேவிட்டி அதாவது வாயை வந்து நம்ம ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கணும். அதேமாரி ரொம்ப சிறந்த கவனிப்பு, அதை நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரஷ் பண்ணுறது, தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சு கீழே துப்புறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதேமாதிரி வாயில் ஏற்படக்கூடிய சில வகை நோய்கள், என்னென்ன நோய்கள் பார்த்திங்கன்னா, ஈரில் வந்து ரத்தம் கட்டுதுன்னு சொல்வோம், ஈர் கட்டிக்குச்சின்னு சொல்வோம், ரத்தம் வடியுதுன்னு சொல்வோம் பற்களில். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுனா பற்களும் வந்து சேதமடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வாயை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னா இதெல்லாம் ஈரப்பதத்தோடு வச்சுக்கணும், சிறந்த கவனிக்கணும். வாயில் ஏதாவது நோய் தொற்று இருந்தால் உடனே பார்த்து என்ன பண்ணணும், அதை சரி பண்ணிடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளக்குதல், அதாவது பல் துளக்குதல். டெய்லி வந்து என்ன பண்ணணும், 4 முறை பல் துளக்கணும். ஒரு ஒரு முறையும் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணும், வாய் கொப்பளிச்சு கீழே துப்பணும். அப்போ தான் வாயில் இருக்கிற எல்லா கிருமிகளும் வெளியில் போகும். அதுக்கப்புறம் நூலினால் வந்து ஒரு நூல் இருக்கும், அது வந்து சாதாரண நூல் இல்லை, அதுக்காக தனியாக ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் என்ன பண்ணணும்னா பற்களுக்கு நடுவில் ஏதாவது சிக்கியிருந்தால் என்ன பண்ணணும், அந்த உணவு துகள்களை நம்ம அந்த நூல் வழியாக வச்சு வெளியில் எடுக்க முடியும். அதே மாதிரி வாய் கொப்பளித்தல், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வாய் சுத்தத்திற்காக கடைபிடிக்க வேண்டியவை. இது மட்டும் இல்லாமல் பொரிக்கும் உணவுகள், அதாவது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறாங்க இல்லையா, அது சாக்லேட் அதாவது ஸ்வீட்ஸு, அதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் வந்து அறவே தடுத்துடணும். அதேமாதிரி சிறந்த பல் துளக்குதல்ன்றது என்னென்னா, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பல் துளக்குதல், நம்ம கரெக்டாக பல் துளக்குறோன்னா ஒரு நாளைக்கு 4 முறை பல் துளக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுடைய வாயில் வந்து நுண்கிருமிகள் இல்லாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு 1 முறை நம்மளுடைய ப்ரெஷ்ஷை வந்து மாற்றணும். மாதத்திற்கு 1 முறை பல் துளக்கும் ப்ரெஷ் மாற்றப்பட வேண்டும். அதாவது மாதத்துக்கு 1 முறையாவது நம்ம ப்ரெஷ், நம்ம பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷை வந்து மாற்றணும். ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கி 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி வைக்கிறக்கூடாது. மாதத்திற்கு 1 முறை வந்து நம்மளுடைய பல் வளர்க்குற ப்ரெஷ்ஷை வந்து நம்ம மாற்றணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல் துளக்குதலுக்கு பின் வாயுள்ள உணவு துகள்களை அகற்ற நன்றாக வாய் கொப்பளிக்க வேண்டும். நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நேராக எழுந்து உடனே போவோம், ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வைப்போம், உடனே ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பல் துளக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல வாயை வந்து என்ன பண்ணோம், கொப்பளிச்சு கீழே வாயில் இருக்கிற அந்த அழுக்கு உணவு துகள்கள் எல்லாம் வெளியில் அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பல் விளக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் அடுத்ததாக பார்க்க போனோம்னா என்னென்ன ஆபத்தை விளைவிக்கக்கூடிய காரணிகள் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன ஓரல் அதாவது வாய் சுத்தம் இல்லாததுனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். பக்கவாதம்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேரலைட்டிக் அட்டாக். பேரலைட்டிக் அட்டாக்ன்றவங்க ஒரு பக்கம் கை கால் எதுவுமே வராமல் இருக்கிறவங்க, அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க இருக்கிற இடத்த விட்டு நகர முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய வாய் சுத்தத்தை அவங்களால பராமரிக்க முடியாதனால நிறைய தொற்றுகள், நோய் தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இல்லாமல் மிகவும் நோயிட்டு இருப்பவர், மிகவும் நோயிட்டு இருப்பவர்னா ரொம்ப நாளைக்கு நோயிலே இருக்கிறவங்க, அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய சுய சுத்தத்தை அவங்களால பார்த்துக்க முடியாது. அடுத்ததாக பார்த்ததோம்னா சுய நினைவற்ற நோயாளி. சுய நினைவற்ற நோயாளினா அன்கான்ஷியஸ் பேஷண்ட். நான் முதல்லயே நான் சொன்னேன், ஓரல் ஹைஜீன் பண்ணுறவங்க வந்து ஒன்றும் அவங்களால பண்ண முடியவங்களா இருப்பாங்க, இல்லைனா ரொம்ப நாள் பெட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைனா நினைவே இல்லாதவங்களா இருப்பாங்க, அன்கான்ஷியஸ் பேஷண்ட். இவங்களுக்கெல்லாம் தான் நம்ம முக்கியமாக வந்து நம்ம வாய் சுத்தத்தை பராமரிக்கணும்னு சொன்னேன். ஸோ சுய நினைவற்ற நோயாளிக்கும் நம்ம வந்து முக்கியமாக அவங்கள வந்து பாதிக்கப்படுவார்கள். அடுத்தது நீரிழிவு நோயாளி. நீரிழிவு நோயாளின்றவ நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல வந்து புண் ஏற்பட்டாலே வந்து அது வந்து சீக்கிரம் ஆறாது. இப்போ வாயில் வந்து அவங்க சுத்தப்படுத்தாமல் விட்டாங்கன்னா ஈரில் வந்து ரத்த கசிவு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமான தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். அதனால் நீரிழிவு நோயாளிகளும் வந்து இதனால் பாதிக்கப்படுறவங்க தான். அடுத்ததாக பார்த்தோம்னா கதிரியக்க சிகிச்சை பெறுவோம். கதிரியக்க சிகிச்சை பெறுவோம்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ரே, யார் வந்து எக்ஸ்ரேல அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகுங்க, அப்படி இல்லைன்னா கேன்சர் பேஷண்ட், அவங்க கேன்சர் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து இதுக்கு போவாங்க, கதிரியக்க சிகிச்சைக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கதிரியக்க உடம்புல இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஸ்கின்னு எல்லாமே மாறி போயிருக்கும், அது இல்லாமல் வாயில் அந்த ருசியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அவங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்படுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹீமோதெரப்பி சிகிச்சை பெறுபவர். அதாவது ஹீமோதெரப்பி சிகிச்சை பெறுபவன்றவங்க நிறைய ப்ளீடிங் இருக்கும்,
வாயில் வந்து நிறைய ப்ளீடிங் இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாததுனால கண்டினியூவாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அவங்களாம் வந்து அவங்களுக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா சிகிச்சையில் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி வாயில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர் மற்றும் காயம், வாயில் ஏதாவது ஏற்கனவே புண்ணு இருந்து அது வந்து ஆறாமல் போயிட்டுருந்தா, இல்லைன்னா வாயில் வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் இருந்து அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா, அவங்களாலே வந்து அவங்களுடைய வாயை வந்து சுத்தமாக வச்சுக்க முடியாது. அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு மாத்திரைகள் சாப்பிட்றவங்க, நோய் எதிர்ப்பு குறைப்பு மாத்திரைகள்னா இம்யூனோ சப்ரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அவங்களுக்கு வந்து அதாவது உடம்பில் தானாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அதை கூட்டுறதுக்காக மாத்திரையை வந்து வெளியிலிருந்து எடுப்பாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்றவங்க, அது இல்லாமல் எச்ஐவி நோயாளிகள், இவங்கெல்லாம் வந்து வாய் சுத்தத்தை வந்து வாய் சுத்தம் இல்லாமல் தொந்தரவுகளால் பாதிக்கப்படுறவங்க. நம்ம பொதுவாக வந்து என்னென்னலாம் வாயில் பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்திங்கன்னா, முதலாவதாக பார்த்தோம்னா சொத்தைப்பல். சொத்தைப்பல்ன்றது காமனாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா சொத்தைப்பல் என்ன சொல்லுவாங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிடாத சொத்தைப்பல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெயினாக அது எதனால் வருதுன்னா, நம்ம ஸ்வீட் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுனால வரதில்லை, சாப்பிட்டதுக்கப்புறம் என்னம்னா வாயை வந்து ஒழுங்காக கழுவணும். வாய் கொப்பளிச்சிட்டோம்னா அந்த வாயில் இருக்கிற அந்த ஸ்வீட் அந்த துகள்கள்லாம் வெளியில் வந்துடும். அதை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா அதில் என்ன ஆகும், அந்த ஸ்வீட்டில் பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து உள்ளே எண்ணாமல் எல்லாம் போய் உள்ள வரைக்கும் சொத்தை வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் சொத்தை பல்லுன்றது என்னென்னா பாக்டீரியா வந்து அழிக்கப்படுறதையும் மற்றும் பல் எனாமல் பற்குழி ஆகியவற்றையும் அழிக்கிறது. இது வந்து பாக்டீரியாவையும் இது பண்ணும், அது இல்லாமல் நம்மளுடைய பல் எனாமல் எனாமலையும் கெட்டுப்போக வச்சு உள்ள வரைக்கும் அதனுடைய வேர் வரைக்கும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈறுகள் வீங்குதல், அதாவது பெரியோடென்டல்னு சொல்லுவாங்க. அதாவது படத்தில் பார்த்தீங்கன்னா பல்லுகளுக்கும் ஈறுகளுக்கும் இடையே ஏற்படும் கரை, அதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், பல்லுக்கும் ஈருக்கும் இடையில என்ன மாதிரி கரைகள் இருக்குது பாருங்கள். அது என்ன ஆகுதுன்னா அப்படியே கிரஸ்ட் ஃபார்மேஷன் மாதிரி, அதாவது வாயை நம்ம ஒழுங்காக சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது எல்லாமே அதில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே இல்லாமல் ஈறுகள் வந்து என்ன பண்ணும், வீக்கமடைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கலர் மாற ஆரம்பித்த உடனே என்னாகும், நம்மளுடைய ஈறுகளுக்கு கரெக்டான இதில் வந்து பிளட் சப்ளை போகாது, அதனால் என்னாகும், ஈறுகளும் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, வாய் நாற்றம். இது வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே வரக்கூடிய இது தான். நம்ம வந்து ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வாயை நைட்டு கப்பு கொப்பளிக்காமல் படுத்தோம்னா காலைல எழுந்தோடனே நம்மளுடைய வாயிலே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் ஒரு ஒரு முறையும் சாப்பிட்டதுக்கு உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வாயை வந்து கழுவிடணும். அதுக்கு என்னென்னலாம் காரணங்கள்னு பார்த்திங்கன்னா, மோசமான வாய் சுத்தம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒழுங்காக வாயை வந்து கழுவாமல் இருந்தாலோ இல்லை ப்ரஷ் பண்ணாமல் இருந்தாலோ இந்த மாதிரி வாய் நாற்றம் வரும். அது இல்லாமல் வாயில் நோய் தொற்று, வாயை சுத்தம் படுத்தாமல் இருந்தால் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பாக்டீரியல் க்ரோத் அதிகமாக இருக்கும், அதாவது நுண்கிருமிகளுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் நோய் தொற்று அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம அதோடையே நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல போயிட்டு அந்த நோய் தொற்று இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அது இல்லாமல் கல்லீரல் நோய், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாய் நாற்றம் வந்து காமனாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோம்னா கீலோசிஸ். கீலோசிஸ்ன்றது என்னென்னா உதடு வெடிப்புடன் வாயின் ஓரம் பிளவுபடுதல். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு உதட்டுடைய ஓரத்துலேயும் வந்து ஒரு அல்சர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து கீலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னா ரிபோஃப்ளேவின் குறைபாடு, அதாவது விட்டமின் பி குறைபாடுனால வரும். அது இல்லாமல் நம்ம சுவாசிக்கிறப்போ வாய் வழியாக, அதாவது மூக்கு வழியாக சுவாசிக்காமல் வாய் வழியம்னா சுவாசித்தோம்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிகப்படியான உமிழ்நீர், அதாவது நான் ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா வாயிலேருந்து அந்த உமிழ்நீர் வெளியிலே வடிஞ்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கீலோசிஸ் குறைபாடு வரும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்டொமட்டைட்டிஸ், அதாவது வாயில் ஏற்படும் சுழற்சி, வாயில் ஏற்படும் நோய் தொற்று. அதாவது வாயில் வந்து ஸ்டொமட்டைட்டிஸ்ன்றப்போ ரொம்ப நம்ம சொல்லல அச்சரம்னு சொல்லுவோம், அதுதான் வந்து ஸ்டொமட்டைட்டிஸ்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமான ப்ரெஷர், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்மளை ஜென்ரலாக சொல்ல போனோம்னா வயிற்றில் நமக்கு வந்து அல்சர் இருந்தாலே வாயில் வந்து அந்த நோய் தொற்று இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு மெயினாக காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புகையிலை போடுறதுனால காரணங்கள், வைட்டமின் குறைபாடு, மோரோவர் அதை சொன்னோன்னே நமக்கு விட்டமின் பி கம்மினால நமக்கு வர்ற இந்த இதெல்லாம் வந்து ஸ்டொமட்டைட்டிஸ்லாம் வந்து விட்டமின் குறைபாட்டினால வர்றது தான். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாவோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனாவோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாவோ இந்த ஸ்டொமட்டைட்டிஸ் வரலாம். அதேமாதிரி ஹீமோதெரப்பி மருந்துகள், நான் முன்னாடியே நம்ம படித்தோம், ஹீமோதெரப்பி அதாவது பிளட் கிளாட்டிங்கு, அதாவது இரத்த கசிவு இருக்கிற நோயாளிகள் வந்து மாத்திரை எடுப்பாங்க அதனை இது பண்ணுறதுக்காக, சரி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்.
அடுத்ததாக பார்த்தோம்னா க்ளோசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ளோசைட்டிஸ்னாலே வந்து நம்ம நாக்கை பற்றின படிக்கிறது பேர் தான் வந்து க்ளோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நாக்கில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மற்றும் சூடுபடுதல் அல்லது கடித்தலினால் ஏற்படுகிறது. ரொம்ப அதிகமாக வந்து ஒன்று கிருமினால் வரலாம், இன்னொன்று என்னென்னா ரொம்ப சூடாக ஏதாவது நம்ம குடிச்சிட்டாலோ இல்லை நாக்கு கடிச்சிக்கிட்டாலோ என்னாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஜிஞ்சிவைட்டிஸ். ஜிஞ்சிவைட்டிஸ்ன்றது என்னென்னா ஈறு வீங்குதல். அதாவது நம்ம நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு முறையும் பல் வளர்க்குனதுக்கப்புறம் நம்மளுடைய ஈறுகளை வந்து நம்ம நிறைய மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறப்ப தான் என்னாகும், அங்கே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும். அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாகிறப்ப பல்ல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகி நம்மளுடைய பற்கள் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா ஜிஞ்சிவைட்டிஸ்ன்றப்போ நம்மளுடைய கம்ஸை வந்து அதாவது நம்மளுடைய ஈறுகளை நம்ம சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா என்னாகும், அங்கே இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். மோசமான வாய் பராமரிப்பினால் ஈறுகளில் தொற்று ஏற்படுதல் ஜிஞ்சிவைட்டிஸ் ஆகும். கடைசியாக பார்க்க போனோம்னா புற்றுநோய், அதாவது கேன்சர், ஓரல் கேன்சர்னு சொல்கிறது. வாயிலையும் வாயை சுற்றி இருக்கிற பகுதியிலையும் புண்ணு வந்துடும். அந்த புண்ணு வந்து என்னாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வாய் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக எங்கே ஆரம்பிக்கணும்னா நாக்கோட அடியிலிருந்து ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வாய் ஃபுல்லாக அது வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா குழாய் வழியாக புகைப்பிடித்தல். நம்ம வந்து ஸ்மோக்கிங்கே வந்து ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து குழாய் வழியாக அந்த பைப் வழியாக வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பழைய இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. அது அடுத்தது வந்து புகையிலை சுவைத்தல். புகையிலைன்றப்ப அந்த டொபாக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, புகையிலை வந்து வாயில் போட்டு நாக்கு கீழே வச்சுப்பாங்க, உதட்டு கீழே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றத பார்த்தோம். அப்போ நம்மளுடைய வாயை வந்து எப்படியெல்லாம் சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர், அதாவது இது எல்லாமே நம்ம எதுக்காக படிக்கிறோன்னு சொன்னோம், நோயாளி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவங்களுடைய தேவைக்காக நம்ம பண்ணுறது. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன்று பேஷண்ட் அவங்களே எழுந்து போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேஷண்ட்டு படுத்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம செஞ்சு விடலாம். அப்படியும் இல்லைன்னா அன்கான்ஷியஸ் பேஷண்ட், அதாவது நினைவு இல்லாத பேஷண்ட்டுக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா பஞ்சு உருண்டைகள். பஞ்சு உருண்டைகளை என்ன பண்ணணும்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும். பஞ்சு உருண்டைகள் எதுக்குன்னா நம்மளுடைய பல்லை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக. அடுத்தது வந்து தமனி மற்றும் அறுவை இடுக்கை. அந்த கொடுத்துருக்கோம் இல்லையா தமனி, அதாவது சிட்டில் ஃபோர்செப்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம், அந்த பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா அந்த இதில் தான் வந்து அந்த சிட்டில் ஃபோர்செப்ஸை போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த இது என்னென்னா சிட்டில் ஃபோர்செப்ஸ், அந்த பெரிய ஃபோர்செப்ஸாக இருக்கிறது எதுக்காகனா அது வந்து என்னென்னா நம்ம ஸ்டெரைல் ஆர்டிகல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸ் என்னென்னா அதில் தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பஞ்சு உரு சுருட்டி நம்ம வாயில் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தோம்னா கிண்ணம். கிண்ணம் வந்து எதுக்குன்னா இந்த பஞ்சு உருண்டைகள்லாம் அதில் வைக்கிறதுக்காக. அடுத்தது ஊட்டும் கோப்பை, அது என்னென்னா வாயில் வந்து தண்ணியை உள்ளே ஊட்டு, அதனால தான் வந்து கூம்பு வடிவமாக இருக்க போகிறாங்க. அது வந்து வாயில் வச்சு அது வழியாக தண்ணியை கொடுக்குறப்போ அதில் சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ எந்த தண்ணியாக இருந்தாலும் அது வழியாக கொடுத்து என்ன பண்ணலாம், பேஷண்ட்டை வாயை கொப்பளிக்க வைக்கலாம். அடுத்தது பஞ்சு சுத்திய குச்சிகள். இது வந்து என்னென்னா மெயினாக வந்து அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பஞ்சு உருண்டைய சுத்திய குச்சிகளில் நம்ம சொல்யூஷன் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்லை வந்து சுத்தப்படுத்தி வெளியில் போடலாம். கழிவுத்தட்டுன்றது நமக்கு தெரியும், எதெல்லாம் வேஸ்ட்டோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து கழிவுத்தட்டு, அதாவது கிட்னி ட்ரேன்னு சொல்லுவோம். அடுத்தது துவாலை, அதாவது டவல். டவல் எதுக்காக பண்ணுவோம், டவல் வந்து ஒன்று பேஷண்ட்டோட கழுத்து வரைக்கும் அதை மூடி வைப்போம். உங்களோட நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வாயை சுத்தமாக துடைச்சிக்கிறதுக்கும் நம்மளுடைய டவல் வந்து யூஸ் ஆகும். ரப்பர் துணின்றது நம்ம பெட் சைடில் தான் இதை வந்து பேஷண்ட்டுக்கு பண்ண போகிறோம். அப்போ பெட்டு வந்து ஈரப்படாமல் இருக்கணும், அது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த கிளாத்தெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரப்பர் துணியை நம்ம யூஸ் பண்ணணும். இதனுடைய செய்முறை, அதாவது ப்ரொசீஜர் எப்படி பண்ணலாம்னா, பொருட்களை நோயாளியினுடைய மேஜை அறைக்கு கொண்டு வர வேண்டும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இப்போ எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ணும், எல்லா பொருட்களையும் நோயாளியினுடைய அருகில் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக நோயாளிக்கு விளக்கி கூற வேண்டும். அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் நோயாளிக்கு சொல்லிடணும், சொல்லிட்டு நம்ம செய்யணும். அடுத்தது நோயாளியினுடைய முகவாய்க்கட்டை அருகில் ரப்பர் துணி பரப்ப வேண்டும். நம்மளுடைய அதாவது முகவாய்க்கட்டைன்றது சின்ன நம்மளுடைய தோல்பட்டை மேலே என்ன பண்ணணும், அந்த ரப்பர் துணியை போட்டுடணும். ஏன்னா ரப்பர் துணி போடுறப்ப என்னாகும், பேஷண்ட்டோட ட்ரெஸ்ஸு வந்து வீணாகாமல் இருக்கும்.
அடுத்தது ஊட்டும் கோப்பையில் உள்ள உப்பு கரைசலை கொண்டு நோயாளியை வாயு கொப்பளிக்க செய்ய வேண்டும். முதல்ல என்ன பண்ணலாம், அந்த ஊட்டும் கோப்பை இருக்கலையே அதில் சால்ட் வாட்டர் வச்சுருப்போம், அதை வச்சு முதல்ல வாயு வந்து கொப்பளிக்க வச்சிடலாம். அது வந்து நோயாளியுடைய தலையை ஒரு புறமாக திருப்பி வைக்க வேண்டும். இடுக்கி எடுத்து அதில் துணியை சுற்றி கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கமாக திருப்பிட்டு நான் சொன்னே ஆர்ட்ரி ஃபோர்செப்ஸ் அதில் என்ன பண்ண போகிறேன், அந்த காட்டனை எடுத்து அதை சுற்றிக்க போகிறேன். சுற்றிட்டு உப்பு நீரில் நனைச்சி பல்லை வந்து மேலையும் கீழேயுமா சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் வாயினுடைய உட்புறத்தில் ஈறு, கண்ணம், நாக்கு, வாயினுடைய மேற்பகுதி அந்த இடத்துக்கும் என்ன பண்ணோம், தனியாக கவனம் செலுத்தணும். இதெல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் துடைக்கிறப்ப என்ன பண்ணோம், ஒரே ஒரு காட்டனை வச்சியோ இல்லை பஞ்சு இது வச்சோ உருண்டையை வச்சோ பண்ணக்கூடாது. அடிக்கடி என்ன பண்ணோம், மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம், பயன்படுத்திய பஞ்சுகளை என்ன பண்ணலாம், ஒரு கழிவு தட்டில் அந்த சொன்ன வழியாக கிட்னி ட்ரீ அதில் தான் வந்து வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணப்படும், அதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். நோயாளியை வந்து வாய் கொப்பளிக்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்லலாம், பேஷண்ட்டுக்கிட்ட வாய் தண்ணி கொடுத்து மறுபடியும் வாய் கொப்பளிக்க செய்யலாம். அதுக்கப்புறமா பஞ்சு சுற்றிய குச்சியில் கிளிசரின் அணைத்து ஈறுகள், வேர் மற்றும் வாயின் ஓரங்களில் தட வேண்டும். இது எதுக்காக முக்கியமானா, நான் சொன்ன இல்லையா, வாயை மட்டும் சுத்தப்படுத்தினா போதாது, ஈறுகள் முக்கியம், அதே மாதிரி உதடுகளும் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணுவோம்லாம், அந்த கிளிசரின் வச்சு பண்ணுறப்போ அது ரொம்ப சாஃப்டான நேச்சரை நம்மளுடைய இது வந்து கொண்டு வரும், அதாவது ட்ரைனஸ்லேருந்து பாதுகாக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், பஞ்சு சுற்றிய குச்சியில் வந்து கிளிசரின் நினச்சி ஈரெல்லாம் தொடச்சி அதாவது தடவி விடணும். அதனுடைய ரூட்டு, அதனுடைய வேர், அது இல்லாமல் வாயினுடைய ஓரங்கள்லாமோ தடவி விட்டோம்னா நம்ம வந்து ட்ரைனஸ் ஆகாமல் பாதுகாக்கலாம். இதில் கொடுத்துருக்கிறது நிறைய பிக்சர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நோயாளி வந்து அவங்களே செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு படுக்கை அருகில் வச்சுட்டு அவங்கள ப்ரஷ் பண்ணி அந்த கிட்னி ட்ரேவில் இது மீதியெல்லாம் அதே மாதிரி தான் உட்கார பொசிஷன் பண்ணிடணும். அவங்கள உட்கார வச்சு நிலைமையில் உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறம் ரப்பர் ஷீட்டு அவங்களுடைய தோள்பட்டையில் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வச்சு அவங்க கையில் கொடுத்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்கள என்ன பண்ண சொல்லலாம், அந்த கிட்னி ட்ரே அதாவது எதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது வந்து கழிவு கலனில் என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் வந்து அதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து கொடுத்து அவங்க கொப்பளிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இது கொடுத்து துண்டு கொடுத்து டவல் கொடுத்து அதை என்ன பண்ணலாம், சுத்தமாக அவங்களுடைய வாயை தொடச்சி விடலாம். இது வந்து பேஷண்ட்டு அவங்களே செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம அசிஸ் பண்ணுறது. மற்றதெல்லாம் வந்து பேஷண்ட் அன்கான்ஷியஸில் இருந்தாலோ இல்லை பெட்ரிடனாக இருந்தாலோ அவங்களுக்கு நாமளே பண்ணி விடுறது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த பொருட்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த கழிவு தட்டுகளையும் ஊட்டும் கோப்பையும் சோப்பு தண்ணியை கொண்டு கழுவ வேண்டும். அப்போ என்ன பண்ணோம், கிட்னி ட்ரேவையும் அந்த ஊட்டும் கோப்பை இருந்தது இல்லையா அதையும் கொண்டு போய் என்ன பண்ணணும், சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இடுக்கி கோப்பை அதெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை என்ன பண்ணணும், நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கழுவி கொதிக்க வைத்த பொருட்களை எடுத்து எடுத்து அதை எடுத்துட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்தோமோ அதே இடத்துல கொண்டு போயிட்டு அதை வச்சிட வேண்டியதுதான். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பாதம் மற்றும் நகத்தினுடைய பராமரிப்பு பற்றி பார்த்தோம். பாதத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படியெல்லாம் நம்ம பராமரிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நகத்தினுடைய அதாவது கரெக்டான நார்மல் நகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதில் வந்து என்னென்ன அதாவது பாதமும் நகத்துலையும் சேர்ந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாமே பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தது என்னென்னா ஓரல் ஹைஜீன் அதாவது வாய் சுத்தத்தை பற்றி பார்த்தோம். வாய் சுத்தத்தில் எப்படி எல்லாம் வாய் அதாவது படுக்கையில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம வாய் சுத்தத்தை பார்க்கணும், எழுந்து மொபைல் ஆகிற பேஷண்ட்டுக்கு அதாவது எழுந்து நடமாடக்கூடிய பேஷண்ட்டுக்கு எப்படி எல்லாம் வந்து வாய் சுத்தத்தை பற்றி நம்ம எப்படி ஓரல் கேர் கொடுக்கலாம் அப்படின்றது, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, என்னெல்லாம் பண்ணணும், அதில் வாயில் வந்து நம்ம சப்போஸ் வாய் சுத்தத்தை ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே.